கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் நீடித்த தூய்மையான திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டும் என்று இந்தியா உள்ளிட்ட G20 நாடுகளை ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள எரிசக்தி மற்றும் ஆதாரங்கள் கழகத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதால் நீடித்த நிலையான வளர்ச்சியை நோக்கி அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சர்வதேச அளவில் நீடித்த வளர்ச்சி மற்றும் பருவநிலை மாற்ற விவகாரங்களை அடிப்படையாக கொண்டு இதற்காக G20 நாடுகள் செயல் திட்டம் வகுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.